ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எம்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிரில் சிக்கன் டிக்கா கபாப்க்கெலாம் டிப்பாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த மயனைஸ் ரெசிபி பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு முட்டையை வச்சு செய்ய போகிறேன். நான் ஒரு ஹோலி எக் எடுத்திருக்கேன். நீங்கள் எக் யோக்கு இல்லை ஒயிட்டு எக்கோட ஒயிட் மட்டுமே கூட வச்சு செய்யலாம். நான் ஒரு ஃபுல் எக் எடுத்திருக்கேன். இதுக்கு ரெண்டு பீஸ் காலிக்கு அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். காலிக்கு வந்து ரெண்டு பீஸ் போதும், அதுக்கு மேலே போட்டிங்கன்னா அதோட டாமினேட் தான் அதிகமாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதை பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நுகர வந்ததும் இப்போ ஒரு 150 ml ஆயில் எடுத்துருக்கேன். இதை அப்படியே நம்ம சேர்க்கக்கூடாது. ஒரு 3-4 போர்ஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து இந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு நம்ம சுற்றி எடுத்துக்கணும். நீங்கள் பவர் மோடில் வச்சு 1-2-3 பவருக்கு போனீங்கன்னா இது ஹீட் ஆக ஆரம்பிக்கும், அப்போ உங்களுக்கு பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக வச்சு இந்த மாதிரி அப்பப்போ எண்ணெய் ஆட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைனல் ஸ்டெப்பில் நம்ம கொஞ்சம் இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போது நமக்கு கெட்டியாக க்ரீமியாக ஹோட்டலில் தான் கிடைக்கக்கூடிய மாதிரியே டேஸ்ட்டில் நமக்கு அருமையான மயனைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சிக்கன் கூட கபாப் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கூடையும் நம்ம டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் குக்கூஸ் இல்லை, நம்ம டோஸ்ட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.